எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, மாறப்போகுது. அவர் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. கைய தட்டி மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறினதுக்கு அப்புறம் அரசாட்சி வராது, அரசாட்சி வந்த பிறகுதான் மாற்றம் வரும். கைய தட்டி கொடுப்பாரிடம் அடுத்த சாட்சா. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது, நினைச்சதெல்லாம் மாறப்போ. தம்பி தொடாத தொடாத. எல்லாமே மாறப்போகுது, நின்றாரு நின்றார். எதெல்லாம் மாறப்போகுது, உலகமாக மாறப்போகுது, புது யுகமாக மாறப்போகுது, புது வாழ்க்கையாக மாறப்போகுது, பழையதெல்லாம் மாறப்போகுது. அரசாட்சியை பத்தி படிக்கலாம். அவன் பைபிள் எடுத்தா நீங்க நிறைய வந்து வெளிப்படுத்தல பார்க்கலாம், வந்து இதுல பார்க்கலாம், வந்து ஏசாயில பார்க்கலாம். நான் ஏசாயில பார்ப்போம் அப்படி எனக்கு நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஆவியார் ஞாபகப்படுத்தின அந்த வசனத்தை போய் எடுக்கணும் அப்படின்னு. உடனே அந்த வசனம் எங்க இருக்கு தேடி போய் பார்த்தா அந்த சாப்டரே மில்லினியம் இயர்ஸ் பத்தி சொல்லுது. இப்போ அது மில்லினியம் இயர்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது இப்ப இருக்கதான்னு கேட்பேன். இப்ப இருக்கிறதான்னு சொன்னீங்கன்னா அப்ப மில்லியன் இயர்ஸ் தானே அப்படின்னு நான் வாசிங்க. 35 ஒன்னுல இருந்து வாசிங்க. அது அழகா பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் வந்த பிறகு அவருடைய அரசாட்சி வந்தோட பூமியில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாக்க போறோம். வாசிப்போம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். எத்தனை பேர் வாழ்க்கை வனாந்திரமா இருந்து இன்னைக்கு செழிச்சிருக்கு? கை தட்டி முதல் ஒரு தடவை. ஆமென். வனாந்திரம் மாறப்போகுது, செழிப்பாக மாறப்போகுது, என் வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது, மாறப்போகுது. Transformation, transformation. அதுதான் 1000 வருஷம் அரசாட்சி. எங்கிட்டாச்சும் ஒரு தூதன் வருவான் பம்பரம்பான் தயவு செய்ய நான் சொல்றேன், இந்த டிராமாட்டிக் மைண்ட் செட்டை எடுத்து போடுங்க. இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாயிராது. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? இன்னும் பிசாசு ராஜ்யத்தில் இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே முக்குல உட்காந்து உட்காந்து அழுது மூக்க சீந்தி குழிக்குள்ள போயிடக்கூடாது. உங்கள் சுதந்திரமும் உங்கள் ஆளுகையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு 2000 வருடம் ஆயிற்று. ஒழுங்கின்மை எப்படி ஆதியா முதல் அதிகாரத்தில் ஒழுங்காய் மாறியதோ அப்படி உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை ஒழுங்கினங்களும் ஒழுங்காய் மாறுகிற ஒரு இடத்திற்கு கர்த்தரை அழைத்து வந்திருக்கிறார். அவர் வார்த்தையினாலே சரிபடுத்தினார், நாமும் வார்த்தையினால் சரிபடுத்துகிறோம். ரெண்டு விதமான கிறிஸ்டியன் லைஃப் இருக்கு. ஒன்னு தேவனுக்குள்ள ஒழிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, இன்னொன்னு தேவனை போல செயல்படுகிற ஒரு வாழ்க்கை. ஒன்னு acting as a son of God, இன்னொன்னு acting as if, or as if சொல்லக்கூடாது, acting as a God, acting as God, தேவனை போலவே செயல்படுவது. பாருங்க நல்லா கவனிங்க. இந்த transformation, அதாவது transfiguration mountain இருக்கு பாத்தீங்களா, mount of transfiguration, அதுல இருந்தப்ப அப்படியே வந்து ஆஹா தேவனுடைய பிரசன்னம் பயங்கரமா இருக்கு,
இங்கே எனக்கு ஒரு கூடாரம் உங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே அப்படியே தங்கிடலாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நேற்று தம்பி சொன்னாப்ல நான் வீட்டுக்கு வந்தோடனே ஆஃபீஸ்க்கு வந்தோடனே ஆகாமியம் கூடாரம் வாசம் செய்வதை பார்க்கணும் ஆலய பிரகாரத்தில் இருப்பது எவ்வளோ நல்லது அப்படின்னு நான் சொன்னேன் தம்பி இது ஆலய பிரகாரம் இல்லைன்னு சொல்லலை அது ஆகாமியம்னு உனக்கு யார் சொன்னது மண்டல் தட்டப்படுற வசனம் தர அப்போ ஆகாமியம் கூடாரம் கிடையாது அது அப்போ ஒரு குரூப் என்ன செய்யுது கடவுளுடைய பிரசன்ஸ் தன்னை ஒழிச்சுக்கிறது தட் இஸ் வாட் பீட்டர்ஸ் மைண்ட் செட் நான் பீட்டர்ஸ் மைண்ட் செட்டும் பால்ஸ் மைண்ட் செட்டே இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன் கை தட்டுங்க அவருக்கு ஆமே பேத்ரு எப்பவுமே சேஃபர் ஜோன்லேயே இருக்க விரும்புகிறவன் என்ன சோன் சொல்லுவாங்க அதை இன்னொன்று கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறவன் அப்படியே பாட்ட பிறகு ராம் திரிகிரி ராம் திரிகிரும் சிக்காங் கிஞ்சிக்கிரு ராம் திரிகிரு ராம் திரிகிரும் சிக்காக் கிச்சிக்காங் ராம் திரிகிரு ராம் திரிகிரும் சிக்காக் சிக்காக் ராம் திரிகிரு ராம் திரிகிரும் ஆனா பேதுரு பெரிய பயந்து அங்குலி அவன் வந்து பாருங்க இங்கே இருப்போம் இங்கே இருப்போம் எஸ் நான் சார் இங்கே இருந்தா கதை ஆகாதுப்பா இறங்கி உலகத்துக்குள்ள போகணும் கை தட்டுங்க இறங்கணும்னார் ஏன்னா அங்க ஒருத்தன் தன் பிள்ளை படுற பாட கேட்டு அழுதுகிட்டு இருக்கிறான் அங்க ஒருத்தன் சம்பள உயர்வு இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கிறான் அங்க ஒருத்தன் குடும்பத்தை காப்பாற்ற வழி இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கிறான் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்றதுக்கு தேவன் மலையிலிருந்து இறங்கி வராரு கை தட்டு வர்ற அவருக்கு That is what master's mindset. பாருங்க டிசைபிள் மைண்ட் செட் மலையில இருக்க சொல்லுது மாஸ்டர்ஸ் மைண்ட் செட் இறங்கி உலகத்துக்குள்ள போகணும்டா போய் தோண்டி பார்க்கணும் நோண்டி பார்க்கணும் எது எது குறைவோ அதை சரியாக மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நீங்களும் நானும் விரும்புகிற அந்த 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியிலே களை கட்ட ஆரம்பிக்கும் கையை தட்டி வந்தவர்களுக்காமே அதனாலதான் இந்த பிசினஸ் மேன் கிட்ட நான் ரொம்ப சீரியஸா நான் அது ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சீரியஸா அதில் கனெக்ட் ஆயிருக்கேன் ஏன்னா தே ஆர் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த பூமியை மாற்றக்கூடிய வலிமையை ஒரு ராஜரிக அபிஷேகத்தை கர்த்தரவங்க மேலே கொடுத்துருக்கிறார் அவர்கள் இந்த பூமியை மறுரூபமாக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் பிரீச்சர்ஸ் அவங்க இந்த பூமியை மறுரூபமாக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் என் அருமையான தேவனுடைய பிள்ளையை உன்னை சுற்றி இருக்கிற உலகம் மாற்ற மாற்ற வார்த்தையினால் நீ மாற்ற மாற்ற இந்த உலகம் புதிய எரிசிலமே பார்க்கும் என்று நான் சொல்கிறேன் ஒருவேளை இதை நீ நம்பாமல் போனால் மறுபடியும் 1000 வருஷம் கழித்து இதே செய்தியை நீ நம்பித்தனாக வேண்டும் அன்னைக்கு ஒரு மறுரூபம் வரும் அதுவும் இதே செய்தியெல்லாம் வரும் So you cannot neglect this message because every age is the transformation of the previous age. இப்போ ஒரு transformation நுழைஞ்சிருச்சு அது எவ்வளவு ஸ்பீடா நடக்கும் தெரியுமா கடுகு விதை மாதிரி ஒரே நாள் நைட்ல வளர்ற மாதிரி புளித்த மாவு ஒரே நாளில் எல்லாத்தையும் புளிக்க வச்ச மாதிரி தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்ட உங்கள் மூலமா இந்த உலகம் புளிக்க போகிறது கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் ஒரு சில விஷயத்தை கர்த்தர் செய்ய சொன்னப்போ புகுந்து இந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சு அதை செஞ்சேன் கர்த்தர் சொல்றாருன்ற காண்டி செஞ்சேன் செஞ்ச பிறகு உலகத்தை என்னை பார்த்து கை குலுக்கி சொல்றேன் சார் பெரிய வேலை செஞ்சிருக்கீங்க சார் இந்த சிட்டியே இது எப்படா நடக்கும் எதிர்பார்த்துக்கிட்டோம் நீங்க வந்து சிம்பிளா மேட்டரை முடிச்சிட்டீங்க You see, this is what the purpose that God has chosen us. நம்மளை அழைச்சது கூடாரத்தை போட்டு உட்கார்றதுக்கு இல்லை எந்திரிச்சு வந்து அழுது கொண்டிருக்கிற கண்ணீரை துடைப்பதற்காக டிரான்ஸ்ஃபார்மேஷன் பூமியில கொண்டு வந்து கொடுப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் மறுரூப மலையில் அமர்ந்திருப்பதற்கல்ல இறங்கி வந்து அழுது கொண்டிருக்கிற தகப்பனுடைய கண்ணீரை துடைத்து அந்த பையனை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி 9 பேர் செய்ய முடியாததை இந்த 3 பேரோடு போய் இயேசு செய்து முடித்தது போல இந்த பூமியை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்குறது டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ப என்ன செய்யணும் பூமி மாறினாதான் 1000 வருஷம் அரசாட்சி நிறைவு பெறுது அது அழகாகுது அப்படின்னா இப்பவே நீங்க அந்த அரசாட்சிலாம் இருக்கிறீங்க முதல் உங்களை சுத்தி ஒரு அரசாட்சி ஸ்டார்ட் ஆகுது அதை இயேசு சொல்றாரு உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் ஃபர்ஸ்ட் வந்துருது அப்போ உங்களுக்குள்ள வரும்போது வெளியில நெகட்டிவா இருந்தாலும் உங்களுக்குள்ள எல்லாம் பாசிட்டிவாவே நடக்கும் அடுத்து உங்களுக்குள்ள பாசிட்டிவா நடந்துருந்து உங்களை சுத்தி பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும் அடுத்து நீங்க போகிற இடமெல்லாம் பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும் அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு பரலோகத்தில் ஒரு தூதன் வரமாட்டான் நீயும் நானும் மட்டும்தான் செய்யணும் ஸோ பொறுப்பை உணர்ந்தவர்களாய் அறிவை அறிந்தவர்களாய் நாம் எழுந்திருக்கும் போது நம்மை சுற்றி ஒரு பெரிய 1000 வருஷ அரசாட்சியை ஸ்தாபிக்கிறோம் எத்தனையோ பேர் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நுழைஞ்சிருக்கீங்க சார் ஆனால் எவன் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ஜாய் பண்ணுறான் ஸோ இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஏஜ் இஸ் கால்டு த நெக்ஸ்ட் ஏஜ் அப்படின்றது நீங்கள் அழகாக புரியலாம் ஏன்னா இது 1000 வருஷ அரசாட்சியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் ஆமென் அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் ஆமென் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள்
மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் ஓகே அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம் அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பார் பிரைஸ் காட் ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும் ஆமென் வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் ஆமென் வெட்டாந்திரை தண்ணீர் தடாகமாகவும் வெட்டாந்திரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் ஆகும் வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களில் புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் எங்கெல்லாம் வலு சர்ப்பம் பெரிய பெரிய உலகத்தான் ஜாம்பவான்லாம் அப்படி பட்டுத்து கிடந்தானோ அவனெல்லாம் எத்தி மிதிச்சு வெளியே தள்ளி அங்க போய் நீயும் நானும் கையை தட்டி வந்துடுவ ஆமே பழையதெல்லாம் மாறப்போகுது புது உலகமாக மாறப்போகுது புதியுகமாக மாறப்போகுது புது வாழ்க்கையாக மாறப்போகுது பழையதெல்லாம் மாறப்போகுது millennium years and 1000 வருஷம் அரசாட்சினா என்ன the transformation அதான் சொல்றாரு வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும் வறண்ட நிலம் நீரூற்றாகும் வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் குறுக்கையும் நாணலும் உண்டாகும் அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் எல்லாம் சொல்லுங்க வழியும் இருக்கும் பாதை சொல்லுங்க 1000 வருஷ அரசாட்சி இட் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன் இட் இஸ் அ பாத்வே டு ரீச் த டெஸ்டினேஷன் கைய நல்லா தட்டி ஆமென் ஆமென் கம் ஆன் ஜஹரபலவதி ரபலவதி அங்கரபலவதி ரபலவதி அங்கோ ஒன் அமேசிங் திங் என்ன தெரியுமா நீங்க வரும்போது கத்தர் சொன்னாரு பாதடா டெஸ்டினேஷன் இல்லடான்னாரு ஆனா அது வசனம் எனக்கு இல்ல சாப்டர் இருந்துச்சு வசனம் இல்ல இங்க வந்து நிக்கும் போது இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு பாத 1000 வருஷம் அரசாட்சி நான் சொல்லுவேன் நீங்க பாத அப்படி சொல்லுங்க சரியா 1000 வருஷம் அரசாட்சி பெரும் பாதை ஆமென் சார் இடுக்கமான வாசல் அது வந்து 1000 வருஷம் அரசாட்சி இல்ல நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆன்மீகம் என்பது இடுக்கமான பாசல் ஆனால் கிறிஸ்துவுக்குள் நுழைந்த பின்பு ஒரு பெரும் பாதை பழையதெல்லாம் மாறப்போகுது உலகமாக மாறப்போகுது யுகமாக மாறப்போகுது வார்த்தையாக மாறப்போகுது பழையதெல்லாம் மாறப்போகுது உலகமாக மாறப்போகுது யுகமாக மாறப்போகுது கையை தட்டி 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 என்னுடைய சுமை மெதுவாயும் என்னுடைய இருக்கிறது அது நுழைகிறதுரா ஆமா நுழையிறது இயேசுக்குள்ள வர வரைக்கும் அது இடுக்கமானது உள்ள நுழைஞ்சிட்டா எல்லாமே மாறப்போகுது யாரோ ஒரு ஆள் எந்திரிச்சுன்னு பாடணும் ஆடிக்கிட்டே பாடணும் யாரோ நினைக்கிறாங்க அந்த மைண்ட் வாய்ஸ் என்ன ப்ராஃபட்னால எனக்கு கேக்குது என்ன சொல்றீங்க 1 2 3 4 எல்லாமே மாறப்போகுது மாறுகின்றது எல்லாமே மாறுகின்றது இயேசுவின் வல்லமையால் மாறுகின்றது மாறுகின்றது பழையதெல்லாம் மாறுகின்றது உலக
யுகமாக மாறுகின்றது, புது யுகமாக மாறுகின்றது, புது வாழ்க்கையாக மாறுகின்றது. முதல் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் பேச பேச சரியாச்சு. ஐஸ்வர்யத்தை பேசினப்ப பத்து பேர் உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணாய், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமாடான்னு. காணின்லாம் வாங்க கூட உனக்கு காசு இல்லாதவன்னு. ஆனா பார்த்தவன் இன்னும் அங்கேதான் இருக்கிறான், ஆனா பேசின நான் அதை அனுபவிக்கிறேன். வாழ்க்கையில் ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன், உங்கள் உலகத்தை உங்கள் நாவினால் தான் நீங்கள் சிருஷ்டிக்க முடியும். பிதாவாகிய தேவன் தன் நாவினாலே முதல் அதிகாரத்தில் பூரணமாக்கிறது போல உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறையான வாழ்க்கையை உங்கள் வாயின் வார்த்தையினாலே சரி செய்யுங்கள். தேவனுடைய அரசாட்சியில் நீங்கள் இருக்கிறீர்கள், அவரோடு ஆளுகை செய்கிறீர்கள். வார்த்தையினாலே ஆயிரம் வருஷ அரசாட்சியை கட்டவிழுங்கள். ஆமே. மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது, இயேசுவின் வல்லமையால் மாறுகின்றது. என் வாயின் வார்த்தையினால் மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது. வாயின் வார்த்தையினால் மாறுகின்றது, மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது. இயேசு வல்லமைன்னு பாடிட்டு இருக்கும்போது வாயின் வார்த்தை சார், இயேசுக்கு பேரு வார்த்தை தான் சார். கை தட்டுங்க சார். உதவ மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது. மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது, வாயின் வார்த்தையினால் மாறுகின்றது. என் நெருக்கம் எல்லாம் மாறுகின்றது, அது விசாலமாய் மாறுகின்றது, சந்தோஷமாய் மாறுகின்றது, அது அற்புதமாய் மாறுகின்றது. நெருக்கம் எல்லாம் மாறுகின்றது, கையை தட்டி வாய்ப்பு மாறுகின்றது. செத்து போன உங்கள் உங்கள் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, செத்து போன உங்களுடைய அற்புதங்கள் மட்டுமல்ல, செத்து போன உங்களுடைய வாக்கு தத்தங்கள் மட்டும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, செத்து போன நபர்களும் கூட நீங்கள் பேச பேச உயிரோடு கூட எழுப்பத்தக்கலாம். கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது, வாயின் வார்த்தையினால் மாறுகின்றது. பாடுவோம். மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது, என் வாயின் வார்த்தையினால் மாறுகின்றது. ப்ளீஸ் பீ சீட்டட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.